வெரி குட் மார்னிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி. மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரினா வரலாறு அப்படின்னு சொன்னேன். மிஸ் வரலாறு எதுக்கு மிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம நாட்டை பற்றின விஷயம், நம்ம நாட்டை எவ்வளோ பெரிய ராஜாக்கள்லாம் ஆண்டிருக்காங்க, ஸோ நம்ம வந்து யார் எப்பேற்பட்ட இடத்துல வாழ்ந்தவங்களோட பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, பட் உங்களுக்கு கீழே இருக்க இமேஜ் ஸ்ரீலங்காவை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இது மேலே இருக்கிறது இந்தியா, கரெக்டு தானே? பட் ஆனால் இந்தியா பாரு, ஃபுல்லாக ப்ளூ கலரில் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நிறைய கோடெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா கொஞ்சம் சின்னதாக மாறிடுச்சு, சரியா? ஸோ இப்படி ப்ளூ கலரில் இருந்ததை ஒரு ஆண்ட ஒரு ராஜா இருக்கார், அவர் தான் அக்பர். ஸோ அவர் வந்து ஒரு முகல் எம்பரர். அவர் என்னது? ஒரு முகல் எம்பரர். ஸோ அவரை பற்றின கதை இல்லை இது, அவரோட பையனை பற்றின கதை தான், சரியா? முகல் எம்பரர் கதையில் நிறைய கதைகள்லாம் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் மிஸ் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகான ஸ்குரிலோட குட் மார்னிங், ஓகேவா? ஸோ கிளாஸ்க்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம அழகாக ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு லெசன் வந்து லெசனுக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சாரி, பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா அக்பர் அண்ட் பீர்பாலோடது. அவரோடதெல்லாம் மதியுக மந்திரி அப்படிங்கிற ஒரு கதை, ஓகேவா? ஸோ மதியுக மந்திரி அப்படின்னா புத்திசாலியான ஒரு மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம், சரியா? நம்ம வீட்டில் புத்திசாலி யார்? உங்கள் வீட்டில் புத்திசாலி யார்? நீங்கள் தானே? ஸோ நீங்கள் ரொம்ப கிளவர் தானே? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு மினிஸ்டர் வந்து ரொம்ப கிளவர், அவர் பேர் வந்து பீர்பால். ஸோ அக்பர் வந்து ராஜா, பீர்பால் வந்து மந்திரி, ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதைக்கும் நம்ம லெசனுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி, ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட கிளவர்னஸை எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஜஸ்ட் கதையை மட்டும் கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ளே போகலாம், சரியா? ஸோ அக்பருக்கு வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அக்பர் வந்து ரொம்ப பாசமானவர், ஒரு பெரிய ராஜா, இந்தியா ஃபுல்லாக ஆண்ட ஒரு பெரிய ராஜா, நிறைய நம்ம இந்தியா டோட்டல் இந்தியாவே அவர் பிடிச்சிட்டார். அவர் தான் ராஜாக்கள்லாம் ராஜா 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 ராஜா, ஓகேவா? பட் ஆனால் முகல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர சோழ பாண்டியாஸ்லாம் படிச்சிருப்போம், ஸோ இல்லையா? ஸோ சேர சோழ பாண்டியாஸ்க்கு அவங்கெல்லாம் வந்ததுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸே நம்ம நாட்டில் கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் கிறிஸ்டியன்ஸே கிடையாது, ஸோ ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டை கேப்சர் பண்ணி ஆண்ட ராஜாக்கள். ஸோ நம்ம நாட்டை பிடிச்ச ஆண்டாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டம்லாம் கொடுக்கல, நம்ம நாட்டை ரொம்ப சூப்பராக நல்ல வசதி வாய்ப்புகளோட சூப்பராக ஆண்ட ஒரு ராஜா, சரியா? ஸோ அக்பர் வந்து கொஞ்சம் கோவக்காரரு, ஆனால் ரொம்ப பாசக்காரரு, சரியா? கோவக்காரரு ஆனால் ரொம்ப பாசக்காரரு. ஸோ அவருக்கு பீர்பாலை வந்து ரொம்ப பிடிக்கும், அஸ் அ மினிஸ்டராக அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு இருப்பாங்களே, ஸோ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு இருக்கணும் உங்களுக்கு? நல்ல கிளவரான ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும். ஸோ பீர்பால் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான். அக்பருக்கு அடிக்கடி திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு யோசனை வந்துடும். அதே மாதிரி ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை அப்படின்னா, அரசவையை கூட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் ஓடுதே ஒரு நதி, அந்த நதியில் கழுத்தளவு தண்ணியில் அந்த தண்ணியில் வந்து நின்றுட்டே இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக. யார் அப்படி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, 1000 பொற்காசுகள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். 1000 பொற்காசுகளை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஸோ மோளம் எடுத்துகிட்டு போயிட்டு டம் 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 டம்னு தட்டி அவங்களும் இது மாதிரி யார் வந்து கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் 1000 பொற்காசுகள் வந்து தரப்போகிறதா வந்து ராஜா வந்து அறிவிப்பு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோன்னே அதை கேட்டுட்டு ஒரு 7 பிராமணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ராஜாவுக்கு ஒரு டவுட்டு, நின்று 1000 பொற்காசுகளை வாங்கிடுவாரோ அப்படின்னு ரொம்ப சந்தேகம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், சரி ஓகே நிற்க சொல்லுவோம், ஆனால் நின்னால் அவங்களுக்கு 2 பேர் காவலுக்கும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி 2 வாட்ச்மேன் மாதிரி 2 பேரை போட்டுக்கிட்டாங்க, சரியா? ஸோ அவரும் என்ன பண்ணார், நைட்டு ஃபுல்லாக வந்து கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தார். கொஞ்சம் நேரம் போனோன்னே அந்த பிராமணருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தண்ணி சில்லுன்னு இருக்கும் இல்லையா நைட்டில், ஸோ ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கணும்னா ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அரண்மனையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க, இங்கே பற்றி எங்கேயும் ஏறிட்டுருக்கு. ஸோ அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தார், ஓகேவா? அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இப்போ நைட் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தார். ஸோ நின்றுட்டே இருந்ததுனால இவருக்கு வந்து அந்த குளிர் வந்து தெரியவே இல்லை, சரியா?
ஸோ ஏன் தெரில அப்படின்னா, நான் மிஸ் சொல்கிறேன், நீங்களாம் கிளாஸ் கவனிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்க, ஆனால் உங்கள் நினப்பு வீட்டில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துருப்பீங்க, மிஸ்ஸு சொல்கிறத கவனிக்காமல் என்ன பண்ணுவீங்க, மம்மி நேரம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, தம்பி நேரம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியே அவரும் நின்றுட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டார். ஸோ ஓட்டினதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவருக்கு வந்து 1000 பொற்காசுகள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எப்படி 1000 பொற்காசுகள் வந்து நிற்கிறீங்க, நீ எப்படி நின்னீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் 1000 பொற்காசுகள் தரணும்னு நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னோன்னே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகாராஜா நான் வந்து தண்ணிக்குள்ளே நின்னது உண்மைதான், ஆனால் எனக்கு ரொம்ப குளிர்னோன்னு நான் அங்கே இருக்க அரண்மனை மாடத்தில் நீங்கள் வச்சுருந்த விளக்கை பார்த்துட்டே இருந்தேன், ஸோ அந்த நெருப்பை பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் தண்ணிக்குள்ளே நிற்கிறத மறந்துட்டேன் மகாராஜா அப்படின்னோன்னே அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த ராஜா என்ன பண்ணுவார், அவரை பார்த்து சொல்கிறாரு, அப்போ நீ விளக்கோட வெளிச்சத்தை வச்சு நீ தண்ணிக்குள்ளே குளிர் காஞ்சிருக்க, அப்போ உனக்கு இந்த 1000 பொற்காசுகளை நான் தரமாட்டேன், நீ இந்த 1000 பொற்காசுகளை தர சொல்லி நீ கேட்டேன்னா உன் தலையை சீவ சொல்லி நான் கட்டளை இட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுவார். அந்த பிராமணருக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்ப பாவம் இல்லையா? ஸோ அந்த பிராமணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிர்பால் கிட்டே போய் சொல்வார். பிர்பால் வந்து ஒரு கிளவரான மினிஸ்டர் இல்லையா, அழுதுகிட்டே போயிட்டு பிர்பால் கிட்டே சொல்கிறார். ஸோ பிர்பால் வந்து பிளான் பண்ணுறாரு, சரி நீங்கள் போங்க, நான் வந்து பிளான் பண்ணுறேன், ஏதாவது பண்ணி உங்களுக்கு அந்த 1000 பொற்காசுகளை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு வரணும், அரண்மனைக்கு வரணும். பீர்பால் வரவே இல்லை, காலையில் வரல, மத்தியானம் வரல, ஒரு ஆள் 1 ஹவருக்கு 1 டைம் 9:00 அனுப்பி பார்த்தாரு வர சொல்லி, ஆள் கூப்பிட்டு ஆரம்பித்தார், வண்டி அனுப்பிச்சாங்க வர சொல்லி, வரவே இல்லை பீர்பால். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அக்பருக்கு, நானே வந்து பார்க்குறேன் இந்த பிர்பால் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பிர்பால் வீட்டுக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா பிர்பால் என்ன பண்ணார்னா, 3 குச்சியை வச்சு மேலே ஒரு பானையை கட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி சமைக்கிறதுக்கு வச்சு நெருப்பில் அடியில் வச்சுட்டார். இதோ இந்த பிக்சரில் இருக்குல்ல அந்த மாதிரி. அக்பருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, வேக வேகமாக வந்து பிர்பால் கிட்டே கேட்குறாரு, என்ன பிர்பால் பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னை அரண்மனைக்கு வர சொல்லிட்டு இருக்கேன், நிறைய கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, நீ என்னடானா இங்கே உட்காந்து என்னமோ குச்சி மேலே கட்டி என்னமோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அக்பர் வந்து பிர்பால் கிட்டே கேட்குறாரு. கேட்டோன்னே பிர்பால் சொல்கிறாரு, நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா, இன்னும் சாதம் வேகலை, சாதம் வெந்தோன்னு தானே நான் சாப்பிட்டுட்டு வரணும்ல, எனக்கும் பசிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி பீர்பால் வந்து அக்பர்கிட்ட கேட்குறார். அதுக்கு பானையை இவ்வளோ உயரத்தில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா சாப்பாடு வேகுமா, நெருப்பு பக்கத்தில் இருந்தால் தானே பானை சுட்டு சாதம் வெந்து நீங்கள் சீக்கிரம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அக்பர் சொல்லுவார். மகாராஜா இதே விஷயத்தை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இதே மாதிரி அந்த பிராமணர் வந்து தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இருந்தார் இல்லையா, மாடத்து மேலே இருந்த விளக்கு வந்து பக்கத்தில் இல்லவே இல்லை, ஸோ அவரோட நினைவுகள் மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அதுவே அவருக்கு எப்படி சூடை கொடுத்துருக்கோம், அவரோட நினப்பை மட்டும் அவர் மாற்றிக்கிட்டார், அதனால தான் அவரால் அந்த குளிர்ந்த நீரில் நிற்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணது தப்பு மகாராஜா, அதை உங்கள்கிட்ட நேராக சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்கல்ல, அதனால்தான் நான் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக பண்ணேன் அப்படின்னு தான் அக்பர் யோசிப்பார். பிர்பால் சொல்கிறது கரெக்டு தானே, உயரத்தில் இருந்தாலும் அந்த நெருப்பு நம்ம பக்கத்தில் இருந்தால் தானே அந்த சூடோட கதகதப்பை நம்ம உணர முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்போ பிர்பால் சொல்வார், அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அந்த 1000 பொற்காசுகளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிர்பால் சொல்வார். உடனே அக்பரும் அவரை கூப்பிட்டு வச்சு 1000 பொற்காசுகளை சந்தோஷமாக கொடுத்துருவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சாக்கன்னா, ஒரு விஷயத்தை நேராக சொல்கிறதுக்கும் சுற்றி வளைச்சி சொல்லி புத்திசாலித்தனமாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும், நீங்களும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படணும், சரியா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட லாஸ்ட்டு லெசன், செயின்ட், எ கிரேட் சயின்ட், யார்? ஸோ கபீர். லெசன் ஞாபகம் இருக்கா? மிஸ் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். ஸோ கபீர் வந்து ஒரு முஸ்லீம் வீவர், ஓகேவா? முஸ்லீம் வீவர்னால் துணி நெசவு பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வந்து பிறந்த உடனே அவரை வந்து ஒரு ஆற்றுக்கடியில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, வீவர் ஃபேமிலி வந்து எடுத்து அவரை வளர்த்தாங்க. ஸோ கபீர் வந்து ரொம்ப மத சார்பில் ரொம்ப நம்பிக்கையுடையவராக இருந்தார். ஸோ ரமானந்தாவோட சீடராக ஆயிட்டதுக்கப்புறம் பீப்புள்ஸ்க்கெல்லாம் என்னது, ஒரு ப்ரீச், ஒரு பூசாரி மாதிரி ஆயிட்டார். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான், நீங்கள் ராமானு கூப்பிட்டாலும் ரஹீம்னு கூப்பிட்டாலும் கடவுள் ஒருத்தர் தான், கடவுள் யாரோட இதயத்தில் இருப்பார் அப்படின்னா, எந்த இதயம் வந்து உங்களை மாதிரி அன்பாக நிறைஞ்சிருக்கோ, அன்பால் நிறைஞ்சிருக்கோ, அவங்களோட இதயத்தில் தான் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ
கொஞ்ச நாள் கழித்து கபீர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவரோட பாடியை வந்து எரிக்கலாமா புதைக்கலாமான்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஸோ அவர் படுத்திருந்த அந்த பெட்ஷீட்டை போய் இழுத்துட்டான். இழுத்தோன்னா அந்த அவர் கபீர் பாடிக்கு பதிலாக என்ன இருந்தது, ஃபுல்லாக ரோசஸ் தான் இருந்துச்சு, அவர் பாடி காணா போயிடுச்சு. ஸோ கபீரை ஃபாலோ பண்ணுற அந்த மக்கள் பேர் வந்து கபீர் பந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இதுதான் கபீர் லெசனோட ஓவர் வியூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் லெசன் யாரோடது அப்படின்னா ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு லெசன். ஸோ ஜஹாங்கீர் வந்து யார் அப்படின்னா, ஜஹாங்கீர் வந்து அக்பரோட பையன். ஓகேவா, ஜஹாங்கீர் யார், அக்பரோட பையன். ஏன் ஜஸ்ட் ரூலர், ஏன் இவர் ஒரு பெரிய, இவர் வந்து ஒரு கிரேட் ரூலர்லாம் போடாமல் ஏன் ஜஸ்ட் ரூலர்னு போட்டிருக்காங்க, நம்ம நாட்டை ஆண்டார் அவ்வளோதான், ஆனால் நல்லா ஆட்சி பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, நார்மலாக ஆட்சி பண்ணார். ஸோ இவர் எப்படி ஆட்சி பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த லெசன்குள்ளே போக போகிறோம். ஜஹாங்கீர் எ ஜஸ்ட் ரூலர். ஸோ மிஸ் வந்து லெசன் ரீலோட் பண்ணிவிட்டு பிக்சரைசேஷனோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஓகே, JEHANGIR ஜஹாங்கீர் ய ஜஸ்ட் JUST ஜஸ்ட் ரூலர் RULER ரூலர் ஜஹாங்கீர் ஜஸ்ட் ரூலர். அட் AT ONE TIME டைம் அட் ஒன் டைம் OUR அவர் கண்ட்ரி CONTRY கண்ட்ரி அவர் கண்ட்ரி WAS வாஸ் அவர் கண்ட்ரி வாஸ் ruled 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 by 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 line 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 OF line of kings 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 known 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 as AS mohals MOGHULS mohals. So our country was ruled by a line of kings known as mohals. அக்பர் AKBAR அக்பர் வாஸ் WAS வாஸ் ONE OF the 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 greatest GREAS ATEST greatest kings 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 among 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 the 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 mohals MOGHULS mohals he WHE was 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 called 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 AKBAR Akbar the 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 great 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 his son HIS his SON son Salim 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 BE became CAME came became the 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 emperor 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 after 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 HIM him. ஸோ இந்த மொஹலின் நம்ம நாட்டை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆண்டவங்களில் வந்து எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான் இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு முஸ்லீம்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ முஸ்லீம்ஸில் வந்து முகல்ஸ் முகலாயர்கள் அப்படிங்கிறவங்க வந்து முஸ்லீம்ஸை வந்து எப்படி சொல்லுவோம், இப்போ நம்ம ஸ்கூல்லேயே வந்து முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து முஸ்லீம்ஸ் முஸ்லீம் பாய் இல்லை முஸ்லீம் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக மொஹல் பாய் மொஹல் கேர்ள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முஸ்லீம்ஸ் ஓகேவா, ஸோ முஸ்லீம்ஸ் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம்தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ண வந்தாங்க. ஓகேவா, ஸோ அந்த அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் முகலில் நிறைய ராஜா இருந்தாங்க, அதில் பெரிய ராஜா யார் அப்படின்னா அக்பர். ஸோ அக்பர் தான் பெரிய பெரிய ராஜா. ஸோ அக்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம்ஸ்னு வித்தியாசம்லாம் பார்க்கல, மக்களுக்கு நல்லதை மட்டும் நிறைய செஞ்சார். ஸோ அப்படிப்பட்ட அக்பரோட பையன் சலீம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ் இங்கே சலீம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் லெசனில் ஜஹாங்கீர்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா, சலீமோட இன்னொரு பேர் தான் ஜஹாங்கீர். சலீமோட இன்னொரு பேர் என்னது, ஜஹாங்கீர். வெரி குட். இப்போது பாருங்கள், ஸோ இவர் தான் அக்பர், இவர் தான் அக்பர், பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெசன் பாரு, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹிஸ் HIS ஹிஸ் சன் SON சன் சலீம் SALIM சலீம் பிகேம் BECAME பிகேம் த THE எம்பரர் EMPEROR எம்பரர் ஆஃப்டர் AFTER ஆஃப்டர் him 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 Salim 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 called 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 himself HIM SELF himself Jahangir JEHANGIR Jahangir his son Salim became the emperor after him Salim called himself Jahangir. So
ஸோ அக்பர் இறந்ததுக்கப்புறம் யார் ராஜாவானா, அவரோட பையன் சலீம் தான் ஆனார். ஸோ சலீம் தன்னைத்தானே ஜஹாங்கீர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டார். ஸோ அவரோட இன்னொரு பேர் தான் ஜஹாங்கீர். ஸோ இவர் தான் சலீம் ஜஹாங்கீர். ஓகேவா, பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே கண்ணா, இவர் தான் ஜஹாங்கீர். மிஸ் கேட்டால் சொல்லணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஹீ ஹச்இ ஹீ வாஸ் WS WAS வாஸ் ய ஜஸ்ட் JUST ஜஸ்ட் ஹீ வாஸ் ய ஜஸ்ட் ரூலர் RULER ரூலர் ஜஸ்ட் ரூலர். இவர் ஒரு ராஜா, அவ்வளோதான். ஹச்இ ஹீ மேட் MADE மேட் நோ NO நோ டிஃபரன்ஸ் DIFFERENCE டிஃப்ரென்ஸ் between 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 rich 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 AND and POOR poor people POOPLE people they 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 where WERE where ALL all EQUAL equal IN in the 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 EYES eyes OF of the 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 law 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 they were all equal in the eyes of the law HE fixed 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 yeah big 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 BELL bell near 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 his HI his room ROOM room. So he was a just ruler. He made no difference between the rich and poor people. They were all equal in the eyes of the law. He fixed a big bell near his room. So ivaru vandu raja sadharana raja appadinalum sadharanama endara appdin keta illa. Avanga appa vandu hindu muslim kulla endha verubadum paakala samama nadathinaru. So ivaru vandu yela panakaranga appdinu endha paagubadum paakala ellarayume sattathukku munadi correct ah vechi paathar. Okay va? பணக்காரன் தப்பு பண்ணாலும் தப்புக்கு தண்டனை தான், ஏழை தப்பு பண்ணாலும் தப்புக்கு தண்டனை தான், சரியா? இவரோட கோர்ட்டில். ஸோ இவர் வந்து இப்போ திடீர்னு வந்து மக்கள் வந்து ஏதாவது ஒரு குறையை சொல்லணும் அப்படின்னா ராஜாவை எடுத்தோன்னே போய் பார்க்க முடியுமா? இப்போ நம்ம எடப்பாடி சார் இருக்கா, நம்ம சிஎம் சார் இருக்கார்ல, எடப்பாடி பழனிசாமி சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை நம்ம திடீர்னு உடனே போய் பார்க்க முடியுமா? முடியவே முடியாதுல்ல. ஆனால் அந்த காலத்தில் ராஜா இந்த ஜஹாங்கீரை பார்க்கணும்னா உடனே பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா அதுதான் நெக்ஸ்ட் இமேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணாராம், அவரோட பெட்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பெல்லை கட்டி தொங்க விட்டாராம். ஓகேவா, அந்த பெல்லு வந்து கீழே ஒரு கயிறு ரோப்போட கீழே தொங்கும், சரியா? அவரை பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே இருக்க கயிறை பிடிச்சி டம்முன்னு அடித்தோம் அப்படின்னா ராஜா வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த அந்த மாதிரி ஒரு பெல் இமேஜ் தான் மிஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஹச்இ ஹி டிஐஇடி டைட் ய பி ய பிஐஜி பிக் CHAIN செயின் டூ TO திஸ் THIS திஸ் பெல் BELL பெல் ONE எண்ட் END எண்ட் ஆஃப் OF ஆஃப் இட் IT இட் hung 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 outside OUT out SIDE outside the 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 gates 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 OF off the 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 palace 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 people POOPLE people could 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 ring 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 the 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 bell 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 at AAT at எனி டைம் ANY எனி டைம் TIME டைம் டூ TO கெட் GET கெட் ஜஸ்டிஸ் JUSTICE ஜஸ்டிஸ் டன் DONE டன் த THE த எம்பரர் EMPEROR எம்பரர் himself 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 would 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 listen 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 to TO them 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 he tied a big chain to this bell one end of it hung outside the gate of the palace people could ring the bell at any time to get justice done the emperor himself would listen to them so avar enna pannaru periya oru maniya enna pannaru bedroom pakkathula கட்டி விட்டுட்டார். ஸோ அந்த ராஜா கிட்ட உடனே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பெல்லோட கைத்தை பிடிச்சி டமார் 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 டங் டங் டங்னு அடிப்பாங்க. அடித்தோடனே ராஜா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எனக்கு இதான் பிரச்சனை மகாராஜா, எனக்கு இதை தீர்த்து வைங்க அப்படின்னோடனே ராஜா அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராஜா, ஓகேவா?
சோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்க தேர் THERE தேர் வாஸ் WAS வாஸ் ய பர்ஷியன் PERSIAN பர்ஷியன் நோபல் மேன் NOBLE நோபல் மேன் MAN மேன் அட் ATT ஹட் ஹிஸ் HIS ஹிஸ் Court, CORT, court. He, he, had, had, had. Yeah, beautiful, BEAUTIFUL, beautiful. Daughter, DAUGHTER, daughter. Her, her, her. Name, NAME, name. Was, WAS, was. MEHRUN, Mehroon, Nisha, NISA, Nisha. Mehroon, Nisha, Mehroon, Nisha. Jahangir, JEHAN, GIR, Jahangir, loud, LOVED, loud, her, 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 and, 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 married, MARRID, married, HER, her, he, HE, called, 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 her, 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 Noor Jahan, NURJAHAN, Noor Jahan, he, called her Noor Jahan. Noor Jahan, NURJAHAN. Noor Jahan means, MEANS means the, THE, the light, 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 OF, of, THE, the world, WORLD, world. She, yes, HE, she, was, 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 yeah. Very, 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 clever, 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 lady, 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 she, 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 could, 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 even, 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 lead, 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 and, AN, an army, ARMY, army. There was a Persian nobleman at his court. He had a beautiful daughter. Her name was Mehroonisha. Jahangir loved her and married her. He called Noor Jahan. He called her Noor Jahan. Noor Jahan means the light of the world. She was a clever lady. She could even lead an army. So, avaroda court and aranmana and arasabaiyila vandu oru noble man irundaru. Okay va? Oru neermayana oru adhigari appdinu vechukonga. Okay va? Oru minister. So, Akbaroda minister madri, Birbal madri, avaru oru minister. Avaru vandu oru Persian. Okay va? Persian natta senda, Persia va senda oru manusha. So, avarku vandu romba alagana oru ponnu irundaangala. Avanga per enna? Avanga per vandu Mehroonisha. Avanga per ennadu? Mehroonisha. Salim சலீமோட பே அக்பரோட பையன் பேர் சலீம். சலீம் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட பேர் என்னது? ஜஹாங்கீர். சலீமோட தனக்குத்தானே வச்சுக்கிட்ட பேர் ஜஹாங்கீர். ஸோ அவங்களோட வைஃப் வந்து என்ன பேர்? மெஹரூனிஷா. அவங்க வந்து நூர்ஜஹான். அவங்க வந்து நூர்ஜஹான்னு சலீம் அவருக்கு பேர் வச்சார். ஓகேவா? சலீம் வந்து என்ன பேர் வச்சார்? நூர்ஜஹான் அப்படின்னு பேர் வச்சார். நூர்ஜஹான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைட் ஆஃப் த வேர்ல்டு, வேர்ல்டுக்கே வெளிச்சம் தர்ற ஒரு விளக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க? இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப புத்திசாலி. ஓகேவா? ஒரு புத்திசாலியான ஒரு மினிஸ்டர்கிட்டருந்து வந்த பொண்ணு இல்லையா? ஸோ அவங்க ரொம்ப புத்திசாலி. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு ஆர்மி, பெரிய இந்தியன் ஆர்மிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி போங்க, இவங்களை இப்படி தாக்குனீங்கன்னா அந்த நாட்டை நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான ஒரு புத்திசாலியான ஒரு ராணி. சரியா? ஸோ இந்த ராஜா வந்து எப்படிப்பட்ட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? ஒரு கிளவரான ஒய்ஃபை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓகேவா? ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்னாச்சு? ஸோ இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான லேடி தானே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பாரு. ஜஹாங்கீர், JEHAN, GIR, ஜஹாங்கீர் ஆஸ்க்ட், ASKED, ஆஸ்க்ட் ஹர், HER, ஹர் அட்வைஸ், ADVICE, அட்வைஸ் இன், IN, எவ்ரி திங், EVERY, THING, எவ்ரி திங், HE, டிட், DID, டெட், She, SHE, she became, BECAME, became the, THE, real, 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 ruler, 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 Jahangir, JEHANGIR, loud, LOVED, loud,
poetry, P-O-E. T-R-Y, poetry, and, and, beautiful, B-E-A-U-T-I-F-U-L, beautiful paintings, P-A-I-N-T-I-N-G-S, paintings. Jahangir asked her advice in everything he did. She became the ruler, real ruler. Jahangir loved poetry and beautiful paintings. ஸோ ராஜா என்னென்ன பண்ணாலும் என்ன விஷயம் பண்ணாலும் எப்படி போருக்கு போகலாம் எப்படி வந்து அந்த நாட்டை பிடிக்கலாம் ஸோ மக்களுக்கு என்ன செய்யலாம் ஸோ என்ன மாதிரி வந்து தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு யார்கிட்ட கேட்பாங்களாம் அவங்களோட வைஃப் மெஹரூனிஷா அப்படிங்கிற நூர்ஜஹான்கிட்ட கேட்பாங்களாம் அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப புத்திசாலி இல்லையா அவங்க அட்வைஸ் கேட்டு தான் இந்த ராஜா செய்வாராம் யார் சலீம்ங்கிற ஜஹாங்கீர் சலீம்ங்கிற ஜஹாங்கீர் வந்து நூர்ஜஹான்கிட்ட அட்வைஸ் கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்போது ராஜா வந்து டம்மி தான் ஓகேவா ஆனால் யார் ரூல் பண்ணா மெஹரூனிஷா ஸோ மெஹரூனிஷா தான் ரியல் ரூலர் சரியா ஸோ அவங்க தான் அந்த ராஜ்யத்தையே பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க சரியா ஜஹாங்கீருக்கு பாட்டு பாடுறது பெயிண்டிங்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா சரியா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன் ஸோ ஜஹாங்கீர் இது வந்து ஒரு கோர்ட்டு மாதிரி அந்த கோர்ட்டில் வந்து ரெண்டு பேர் பார்க்க வந்திருக்காங்க ஸோ யார் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு இமேஜ் ஜஹாங்கீருக்கும் ஒரு மெஹரூனிஷாவுக்கும் ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க மிஸ் பார்த்துருக்கீங்களா அழகாக இருக்கா ஸோ இது பெயிண்டிங் த நெக்ஸ்ட்டு பாருங்களேன் த டூ இங்கிலீஷ் TWO டூ இங்கிலீஷ் ENGLISHMEN இங்கிலீஷ் மென் went, W-E-N-T, went, to, T-O-2, Jahangir's court, J-E-H-A-N-G-I-R-S, Jahangir's court, C-O-U-R-T, court, they, T-H-E-Y, they, where, W-E-R-E, where, H-A-W-K-I-N-S, Hawkins, and, A-N-D, and, sir, S-I-R, sir, Thomas, T-H-O-M-E-A-M-A-S, Thomas, Roy, R-O-E, Roy, they T-E-T-H-E-Y they met M-E-T met Jahangir J-E-H-A-N-G-I-R Jahangir with W-I-T-H with many M-A-N-Y many gifts G-I-F-T-S gifts from F-R-O-M from A-N-N English E-N-G-L-I-S-H English trading T-R-A-D-I-N-G trading company C-O-M-P-A-N-Y company called C-A-L-L-E-D, called the T-H-E, the East India Company, E-A-S-T, East India, I-N-D-I-A, India Company, C-O-M-P-A-N-Y, Company. Miss Pulla, read out pandran paranga. Two English men went to Jahangir's court. They were Hawkins and Sir Thomas Roy. They met Jahangir with many gifts from the English trading company, from an English trading company called the East India Company. So, அந்த ராஜாவை பார்க்க ரெண்டு இங்கிலீஷ்மேன் பிரிட்டிஷ் ஸோ நம்ம நாட்டை ஆண்டாங்க இல்லையா 300 வருஷத்துக்கிட்ட அடிமை பண்ணி ஆண்டாங்க இல்லையா ஸோ அப்போ யார் பீரியடில் உள்ளே வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஜஹாங்கீரோட பீரியடில் தான் உள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க சரியா ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போனால் பெர்மிஷன் கேட்டுட்டு தானே போவோம் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் மீஸ் மிஸ் நான் வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தானே போவோம் ஸோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு யார் அப்போ ராஜாவாக இருந்தா ஜஹாங்கீர் ராஜாவாக இருந்தார் ஸோ ராஜாவாக இருக்கப்போ ஜஹாங்கீர்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி உள்ளே வரோம் அப்படின்னு வெள்ளக்காரங்க ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க யார் அந்த ரெண்டு பேர் வெள்ளக்காரங்க சார் தாமஸ் ராய் அண்ட் ஹாக்கின்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க ஸோ என்னப்பா யார் எந்த கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்று இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இப்போ வந்ததுக்கப்புறம்தான் நம்ம நாட்டை பிடிச்சி ஆளவே ஆரம்பித்தாங்க ஸோ எதுக்காக வந்தாங்க அப்படின்னா மகாராஜா மகாராஜா உங்கள் ஊர் வந்து இவ்வளோ இதாக இருக்குது ஸோ எங்கள் நாட்டில் கிடைக்கிற பொருட்களை வந்து நாங்கள் உங்கள் ஊரில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பெர்மிஷன் கேட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முகல்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை நீங்கள் வேறு நாட்டவர்கள் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே உள்ளே வரக்கூடாது எங்கள் மக்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அதனால் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க ஸோ திருப்பியும் வந்து கேட்டாங்க ஸோ திருப்பியும் அனுப்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸு சாக்லேட்டு அப்புறம் சென்ட்டு பாட்டிலு கேக்ஸு அப்புறம் நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ராஜா கிட்டே கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னை ரெண்டு வாட்டி பெர்மிஷன் பண்ணல இந்த ஒரே ஒரு வாட்டி அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி சரி ரெண்டே ரெண்டு கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுத்துட்டார்
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பாரு, தே ரெக்வஸ்டட், THEY, தே ரெக்வஸ்டட், REQUESTED, ரெக்வஸ்டட், த THE, த கிங், KING, கிங், டூ TO, அலோ, ALOW, அலோ, தெம், THEM, தெம், டூ TO, ட்ரேட், TRADE, ட்ரேட், இன், IN, ஹிஸ், HIS, எம்பையர், EMPIRE, எம்பையர், AT, ஃபர்ஸ்ட், FIRST, ஃபர்ஸ்ட், the THE, the emperor, 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 refused, 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 but, 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 later, 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 the THE, the emperor, 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 allowed, 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 THEM, them, 2TO, trade, 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 this, THIS, this was, 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 how, 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 the, THE, the British, 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 came, 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 2TO, India, INDIA, India. So, Ms. Fulla read out pandra, they requested the king, to allow them to trade in his empire. At first, the emperor refused, but later the emperor allowed them to trade. This was how the British came to India. So, enna pannitaanga appadina, first rendu vaati vandu permission ketaanga, raja kudukala illaya. So, adukapra gift ellam kuduthu raja kais vechu enna pannitaanga, India kulla vandutaanga. So, India kulla vandona, first enna pannaanga, rende rendu kada potukuren sonnaanga. Adukapra enna pannaanga, கடையை பெருசு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு கடை, நாலு கடையாச்சு, நாலு கடை, பத்து கடையாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணாங்க, இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேப் பார்த்தோம்ல, ப்ளூ கலர் மேப் பார்த்தோம்ல, ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நாட்டில் வந்து விற்க ஆரம்பித்தாங்க. விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் நிறைய விவசாயங்கள் நிலையங்கள் இருந்துச்சு, நிறைய பொருட்கள் கிடைக்கும், தானியங்கள் நிறைய கிடைக்கும், ஸ்பைசஸ் நிறையா கிடைக்கும். இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மக்கிட்டேருந்து திருடிட்டு போய் அவங்க நாட்டில் வச்சு விற்றுக்க ஆரம்பித்தாங்க, அவங்க நாட்டை வந்து பெருசு பண்ணாங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து நிறைய விஷயங்களை திருடிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நம்ம நாடு இப்போது கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்மள தான், நம்ம நாடு தான் இந்த உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கும். இப்போ அமெரிக்கா எப்படி இருக்கோ அதை விட நம்ம 10 times, 100 times நம்ம வந்து பெரிய பணக்கார நாடு. நம்ம வந்து இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டதுனால, வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக போனதுனால தான் நம்ம வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, 200 times, 300 times நம்ம அடிமையாக இருந்தாலும் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்கள நம்ம மறக்கவே கூடாது. ஸோ யார் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா, மகாத்மா காந்திஜி மாதிரி நிறைய ஃபைட்டர்ஸ், ஓகேவா? ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத் சிங்லாம் நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து கடத்திட்டு போனாங்க அப்படின்னா, ஒரு டைமண்ட், பெரிய டைமண்ட், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைகன், இதுக்கு பேர் கோகினூர் வைரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வைரம்லாம் நம்மக்கிட்ட வந்து போயிடுச்சு. கோயில்களில் சிலைகள் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த சிலையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துருக்கீங்களா, ஸோ அதை வந்து ராஜராஜ சோழன் வந்து கோல்டுலே செஞ்சு வச்சுருந்தாராம், அதையும் நம்மக்கிட்ட வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம நாட்டிலேருந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்க, சரியா? ஸோ நம்பி ஏமாந்துட்டோம், வெள்ளக்காரனை நம்பி நம்ம நாட்டை கொடுத்து நம்ம நாட்டிலேருந்து நம்ம ஏமாந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம நம்பி ஏமாந்ததுனால நம்மளை என்னவா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்லேவ், அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போட்டான். ஸோ இப்படி ஒரு மக்கள் வந்து நம்மளுக்காக உழைச்சி கொட்டினாங்க அப்படின்னா நம்ம நாடு வல்லரசு ஆகிடும்னு நம்ம நாட்டை வந்து 200 மேலே ஆண்டாங்க, சரியா? ஓகே, ஸோ இதுதான் ஜஹாங்கீரோட லெசன், ஓகேவா? எப்போதும் புத்திசாலியாக இருக்கணும். ஓகே கண்ணா, ஸோ இந்த லெசனோட லெசன் பேஜ் இது தான். ஸோ லெசன் நம்பர் 13, ஜஹாங்கீர் எ ஜஸ்டர் ரூலர். ஓகே மிஸ், ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுறேன், ஸோ அதோட செஷன் ஓவர். அட் ஒன் டைம் அவர் கண்ட்ரி வாஸ் ரூல்ட் பை அ லைன் ஆஃப் கிங்ஸ் நோன் அஸ் மொஹல்ஸ். அக்பர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் அமாங் த மொஹல்ஸ். ஹி வாஸ் கால்ட் அக்பர் த கிரேட். ஹி சன் சலீம் பிகேம் த எம்பரர் ஆஃப்டர் ஹிம். சலீம் கால்ட் ஹிம்செல்ஃப் ஜஹாங்கீர். ஸோ தனக்கு தானே என்னன்னு கூப்பிட்டுக்கிட்டாரு, சலீமை ஜஹாங்கீர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ சலீம் யாரோட பையன், அக்பரோட பையன். ஸோ ஹி வாஸ் அ ஜஸ்ட் ரூலர். ஹி மேட் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் பீப்புள். தே வேர் ஆல் ஈக்குவல் இன் த ஐஸ் ஆஃப் த லா. ஹி ஃபிக்ஸ்ட் எ பிக் பெல் நியர் ஹிஸ் ரூம். ஹி டைட் எ பிக் செயின் டு ஹிஸ் பெல். ஒன் எண்ட் இட் ஹங் அவுட் சைட் த கேட் ஆஃப் த பேலஸ்.
people could ring the bell at any time to get justice done. The emperor himself would listen to them. So, அவர் என்ன பண்ணார் ஒரு பெரிய மணியை வாங்கி அந்த பெட்ரூம் பக்கத்தில் கட்டி விட்டார். ஸோ அந்த பெல்லோட வந்து ஒரு பெரிய செயின் போட்டு கீழே அரண்மனைக்கு வெளியில் தொங்க விட்டார். எந்த மக்கள் வேணாலும் கஷ்டப்படுற மக்கள் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெல் அடித்தா உடனே நீதி கிடைக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார். தெர் வாஸ் அ பர்ஷியன் நோபல் மேன் அட் ஹிஸ் கோர்ட். ஹி ஹேட் அ பியூட்டிஃபுல் டாட்டர். ஹர் நேம் வாஸ் மெஹரூனிஷா. Jahangir loved her and married her. He called her Noorjahan. Noorjahan means the light of the world. She was a very clever lady. She could even lead an army. So, என்னென்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி லெசன் பார்த்தீங்களா, பிருத்திவிராஜ் சம்யுக்தா. ஸோ பிருத்திவிராஜுக்கு வந்து சம்யுக்தா ரொம்ப பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி சலீமும் வந்து மெஹரூனிஷாவை ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மெஹரூனிஷா, அதாவது நூர்ஜஹான் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மெஹரூனிஷாவோட இன்னொரு பேர் நூர்ஜஹான், மறக்கக்கூடாது ஓகேவா. எப்படிப்பட்ட லேடி அப்படின்னா, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு ஓகேவா. உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மியை ரன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்குது. ஸோ ஜஹாங்கீர் ஆஸ்க்ட் ஹர் அட்வைஸ் இன் எவ்ரி திங் ஹீ டிட். ஷி பிகேம் த ரியல் ரூலர். ஜஹாங்கீர் லவ்ட் பொயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் திங் பெயிண்டிங்ஸ். ஸோ ஜஹாங்கீர் வந்து எல்லா விஷயத்தையும் நூர்ஜஹான், அதாவது மெஹரூனிஷாவை கேட்காம செய்யவே மாட்டாங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படின்னா அந்த நாட்டை ஆண்டதே யார், மெஹரூனிஷா தான். ஸோ ஜஹாங்கீருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து போயட்ரி, பாட்டு பாடுறது, கவிதை எழுதுறது, பியூட்டிஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. டூ இங்கிலீஷ் மென் வென் டு ஜஹாங்கீர்ஸ் கோர்ட். தே வேர் ஹாக்கிங்ஸ் அண்ட் சர் தாமஸ் ராய். தே மெட் ஜஹாங்கீர் வித் மெனி கிஃப்ட்ஸ் ஃப்ரம் த இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி கால்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. தே ரெக்வஸ்டட் த கிங் to allow them to trade in his empire. At first emperor refused, but later emperor allowed them to trade. This was how the British came to India. So ipo apdi irukrappo rendu englishmen british people vandha enna pannanga appadina jahangirada court ku varanga. So vandappa enna aachu appadina vandhavanga yaar appadina Hawkins and sir thomas roy. So vandhavanga vandu ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஸோ அங்கேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து நான் கடை போட்டுக்கிறேன், உங்கள் நாட்டில் வந்து நான் வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு இந்த கடையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜஹாங்கீர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு ரெண்டு கடையை வாங்கி அந்த கடையில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் நம்ம நாட்டை பிடிச்சி 200 வருஷத்துக்கு மேலே ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து நிறைய விஷயங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. புரிஞ்சிச்சா எப்படி வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்தாங்க, எப்படி ஜஹாங்கீர் ஆட்சி பண்ணார் அப்படின்னு புரிஞ்சிச்சா கண்ணா. ஸோ இதுதான் இந்த லெசன். ஸோ இந்த லெசன்ஸோட புக் பேக்லாம் ரிவிஷனில் கொடுப்பேன். மிஸ்ஸு மறக்காமல் லெசன்ஸ்க்கு க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸ்லைட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஓகேவா. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே.